இப்போ பார்த்தீங்களா, அன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் இருந்தாங்க, இப்போ அவங்களே முயற்சி பண்ணுறாங்க பறக்கிறதுக்கு, இன்னும் ரெக்க முளைக்கலை சரியாக. பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் நம்மளும் வேலை வேலை வெட்டிக்கு போகலாம்க்கா, இப்படியே அம்மா கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பார்க்குறாங்க பாருங்கள், கண்ணு திறந்து. அன்றைக்கி கண்ணே திறக்கல, என்னடா இது, நம்ம முன்னாடி ஏதோ ஒரு அம்மா அப்பப்போ லூஸ்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். ஆ பாருங்கள், எதுக்கு இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குத்துறது பார்த்தீங்களா. அவங்க அம்மா முட்டை வச்சுருக்கும்போது நான் திறந்து பார்த்தேன்னா முட்டை கீழே உருண்டு விழுந்துரும்னு நான் பார்த்துட்டு பண்ணேன்னா அவங்க அம்மா ஜன்னல்லையே குத்துவாங்க, என்னையும் பயங்காட்டுவாங்க. இப்போ இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். சிச்சோ, அவங்க அம்மா பண்ணதை வீடியோ எடுக்காமல் பண்ணிட்டு பாருங்களேன். ஆ, அவங்களுக்கு வர தைரியத்தை பாருங்கள், அப்படியே கொத்துறாங்க. ஆ, நான் பக்கத்தில் போனேங்க பார்த்தீங்களா. பாதுகாக்கிறதுக்கு நீ ஏன் வந்து வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு. ஆ பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. இந்த வீடியோவை என் பேரனுக்காக தான் எடுக்கிறேன். ரெண்டு குட்டி பேரங்க இருக்காங்க எனக்கு, குட்டி பேத்தி ஒன்று இருக்காங்க. முட்டை வைக்கும்போதே பாட்டி அதை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் என் பெரிய பேரன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அவங்க எத்தனை வாட்டி கொத்த வராங்க பாருங்கள். அவங்கள கீழே விழுகாமல் நான் பாதுகாத்துட்ருக்கேன். பரவாயில்ல, நல்ல வீரமாக இருக்கீங்க. எங்கே உங்கள் அம்மா ஏற தடப்பிட்டாங்களா? எது கேட்டாலும் கோவப்படாதீங்க. அவங்க எப்படி உங்க கூட பிறந்தவங்க அமைதியாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் எப்படி கோவப்படுறீங்க? ஓ, நீங்கள் எங்கள் வீட்டுக்கார மாதிரி கொஞ்சம் அச்சோ. இந்த வீடியோவை பார்த்தா நான் அவர் திட்டு வரேன். சரி சரி, நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறேன். அவங்க ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. இவங்க பாருங்கள், கொத்த வரதை பாருங்கள். ஏன் வர அப்படின்னு எனக்கு சிரிப்பாக வருது. சுண்டக்கதிண்டி இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி எலுமிச்சம்பழம் மாதிரி ஆகிட்டு இப்போ இந்த வயசுலேயே அவங்க பாருங்களேன். நான் பக்கத்தில் போனால் அவங்க கொத்த வருவாங்க. கோவத்து பாருங்கள், சொல்ல சொல்ல நம்மளை வந்து எடுக்கிறாங்களே வீடியோன்னு சொல்லிட்டு. பாவம், மூக்கு வேறு வலிக்கும். நீங்கள் கொத்த வேணாம், கோவப்பட வேண்டாம். ஆயெல்லாம் போய் வச்சுருக்கீங்க, கையிலலாம் தொட்டு தட்டிச்ச. எங்கே உங்கள் அம்மா அந்த ஜன்னலையே காத்திட்டு இருப்பாங்களே. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்ட்டு உங்கள் அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், என்னவே கொத்து வரீங்க. வரா அம்மா, உனக்கு வலிக்கு போகுதுடி. நீ கொத்த கொத்த உனக்கு தான் வலிக்கும். சரி ஓகே, நான் இதை பேரங்கிட்ட காட்டிக்கிறேன். என் ரெண்டு தங்கப்பேரக்குட்டி இருக்காங்க. ஆமாம், நேற்றுக்கு காரண்யா தேவி உங்களை நேரிலே பார்த்துட்டான். இருந்தாலும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கொத்தாதீங்க, உங்களுக்கு தான் மூக்கு வலிக்கும். நான் வச்சிட்றேன், பாய்.